ஆம்ஸ்ட்ராங் மனைவி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டத்தில் அடக்கம் செய்து கொள்ளலாம், பெரம்பூர் கட்சி இடத்தில் நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் என நீதிபதி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெரம்பூர் செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தலித் மக்களின் வாழ்க்கை மேம்படவும் பாதுகாப்பாக இருக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ வசம் மாநில அரசு ஒப்படைக்க வேண்டும். தொண்டர்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, வருத்தத்தோடு இருந்தாலும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்தார். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை நடந்துள்ளது. அரசியல் அடிப்படையில் கொலை நடந்துள்ளதாக எந்த ஆதாரமும் இல்லை என கூடுதல் கமிஷனர் அஸ்ராகார் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் அரசியல் கொலைகளும் கொலை முயற்சிகளும் அண்மையில் அதிகரித்து வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்தடுத்து நடக்கும் இந்த சம்பவங்களால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது. இந்த கொடூர நிகழ்வுகள் குறித்தெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை இழந்தது சகித்துக் கொள்ள முடியாதது. இது கோழைத்தனமான படுகொலை. இவரது இழப்பு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தலித் அரசியலுக்கும் பேரிழப்பாகும். அவர் கொலையில் கூலிப்படையை ஏவியவர்களை கண்டறிய வேண்டும் என பிசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள் கொலைகள் அதிகரித்துள்ளன. பல அராஜகங்களும் குற்றச் செயல்களும் நடக்கும் இடமாக வடசென்னை மாறிக்கொண்டிருக்கிறது. அவரது கொலையில் அரசியல் பின்புலம் உள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தமிழிசை தெரிவித்தார். தமிழகத்தில் 31 நாட்களில் 133 படுகொலைகள் நடந்துள்ளன. செல்வாக்கு பெற்ற மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். எங்கள் மாநிலத்திலேயே சிறந்த காவல்துறை உளவுத்துறை உள்ளது. அவரது மரணத்தை குறித்து எங்கள் மாநில காவல்துறையே கண்டுபிடிப்பதுதான் சரியானது என்றார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலித் மக்களின் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். சென்னை திருவொற்றியூரில் முன்னாள் எம்எல்ஏ டி கே பழனிசாமி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட எம்பி கனிமொழி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மட்டும்தான் வெற்றி நிச்சயம் என தெரிவித்தார். மேலும் கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு, இங்கு தாமரை மலரவே மலராது என்பதுதான் நிறைவேறாத கனவு என்றார். திமுக முதல்வரின் சொந்த தொகுதியிலேயே பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு படு பாதாளத்திற்கு சென்றுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலைதான். கட்சித் தலைவர் பதவிக்கு பொருத்தமில்லாதவர் அண்ணாமலை, பச்சோந்தி போல் அவ்வப்போது நிறம் மாறுபவர் அண்ணாமலை என பழனிசாமி கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டம் புல்ராய் கிராமத்தில் சாமியார் போலே பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் இறந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டுத் தொகை உயர்த்தி வழங்க வேண்டும், பாரபட்சமற்ற விசாரணை வேண்டும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கடிதம் எழுதியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். 2வது முறையாக மத்திய அமைச்சர் பதவி கிடைத்ததால் மொட்டையடித்து வேண்டுதலை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடந்த சிபிசிஐடி சோதனை முடிவுக்கு வந்தது. 8 மணி நேரமாக நடந்த சோதனையில் டிரஸ்ட் அலுவலகம் மற்றும் நூல்குடன் உள்ளிட்ட இடங்களிலிருந்து முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றனர். படிப்படியாக குறைத்துதான் பூரண மதுவிலக்கை கொண்டுவர முடியும். மதுவிற்கு பழக்கமானவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது என்பது எனக்கு வந்த தகவல். எனவே படிப்படியாக குறைத்துதான் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மோடியின் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பின் பேரில் நாளை மாஸ்கோ செல்லும் பிரதமர் மோடி இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இருநாட்டு உறவுகள், சர்வதேச மற்றும் பிராந்திய உறவுகள் குறித்தும் புட்டினுடன் மோடி ஆலோசனை நடத்துகிறார். ஜெகநாதர் ரத யாத்திரையில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு பூரி வந்தார். பகவான் ஜெகநாதரை தரிசனம் செய்தார். அவருடன் ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, தமிழகத்தில் கூலிப்படை கலாச்சாரத்திற்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும், மாஞ்சோலை விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.
பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பெரம்பூர் மாநகர பள்ளி வளாகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்த வருகிறார். மக்கள் திரளாக வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். லோக்சபாவில் திமுக எம்பிக்களுக்கு பதிலடி கொடுக்க மத்திய அமைச்சர்கள் தயாராகி வருகின்றனர். இதற்காக தமிழக நிலவரங்களை நிர்மலா எல் முருகன் ஆகியோர் கவனித்து வருகின்றனர். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உள்ள சில கவர்னர்களின் பணியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ள நிலையில் விரைவில் கவர்னர்கள் மாற்றம் வரலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ரிலையன்ஸ் ஏர்டெல் நிறுவனங்களின் மொபைல் கட்டணம் உயர்வு ட்ராய் ஒப்புதலுடன் நடைபெற்றதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கேரளாவில் டெங்கு, வெஸ்ட் நைல் மற்றும் பறவை காய்ச்சல் என புதுப்புது காய்ச்சல் பரவி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து போளூர் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏற முயன்ற இளவரசன் என்பவர் கால் தவறி விழுந்ததில் பஸ்ஸின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார். செங்கம் போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் விசாரித்து வருகின்றனர். தேனி கம்பம் நகரில் உள்ள உழவர் சந்தைக்கு அதிகாலையில் சைக்கிளில் வந்த எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் அங்கு ஆய்வு செய்து வளர்ச்சித் திட்ட பணிகளை விரைவில் செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். கோவை சுந்தராபுரம் காந்தி நகரில் பழனிசாமி என்பவர் வீட்டில் பிரம்மக்கமலம் பூப்பூத்து குலுங்கியது. அக்கம்பக்கத்தினர் ஆச்சரியத்துடன் பார்த்ததுடன் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பரண்டபள்ளி ஊராட்சி காட்டுவென்றஹள்ளி கிராமத்தில் ஆனந்த் என்ற 17 வயது மாணவன் அறிவழகன் என்பவரின் தென்னந்தோப்பில் நடந்து சென்றபோது மின்கம்பி உரசியது. மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். சம்பவ இடத்திலேயே இறந்தார். போச்சம்பள்ளி போலீசார் அவரது உடலை கைப்பற்றி கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து விசாரணை நடத்துகின்றனர். கரூர் கோவை ரோட்டில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு, நூல் குடோன் ரெயின்போ நகரில் உள்ள சாயப்பட்டறை அலுவலகம், தம்பி சேகர் வீடு உள்ளிட்ட இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 30-க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் 7 குழுக்களாக பிரிந்து மாவட்ட போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் உதவியுடன் சோதனை நடத்தி வருகின்றனர். குமரி மாவட்டம் கருங்கல்லில் நகை கடைக்குள் ஆள் இல்லாத நேரத்தில் புகுந்த திருநங்கைகள் 2 பேர் கடையில் இருந்த நகைகளை திருடினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் திருடிய நகைக்கான பணத்தை திரும்ப கொடுத்ததால் கடை உரிமையாளர் வழக்கை வாபஸ் பெற்றார். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர். ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார். கோவை மேட்டுப்பாளையம் தொழில்பேட்டையில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 2 வாலிபர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் ஐடிஐ ஊழியர் ரூபன்ராஜ் மற்றும் எம்பிஏ பட்டதாரி ராகேஷ் என்பது தெரியவந்தது. விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்வதை ஒப்புக்கொண்டனர். வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் எண்ணி துணிக பாரம்பரிய தற்காப்பு கலை ஆசான்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகில் உள்ள தற்காப்பு கலைகளுக்கு முன்னோடியாக இந்தியா விளங்குகிறது. தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம் போன்றவற்றுக்கு நாம் பெருமை கொள்வதைப் போல நம் பாரம்பரிய தற்காப்பு கலைகளையும் கண்டு பெருமை கொள்ள வேண்டும் என நிகழ்ச்சியில் கவர்னர் ரவி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர், தொரப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 7 காட்டு யானைகள் முகாமிட்டு பயிர்களை சேதப்படுத்தின. வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் அவற்றை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொரப்பள்ளி தேன்வயல் பகுதியில் உள்ள தனியார் வாழைத் தோட்டத்தில் காட்டு யானை ஒன்று இறந்து கிடந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். யானை சேற்றில் சிக்கி வெளியே வர முடியாமல் இறந்தது விசாரணையில் தெரிந்தது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. மழையால் சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்துள்ளது. கோவை மாநகர் பகுதிகளில் அதிகாலையில் இருந்தே பனிமூட்டமாக காணப்பட்ட நிலையில் திடீரென சாரல் மழை பெய்தது. சாலையில் செல்வோர் குடைகளை எடுத்துச் சென்றனர். முக்கிய வீதிகள் எங்கும் குடை வண்ணமாக காட்சியளித்தது. சேலம் மாவட்டம் சுக்கநாதபுரம் ஊராட்சி 6வது வார்டு திமுக கிளை செயலாளர் ஜெயராமன் முருகன் கோயில் வளாகத்தில் தூக்கிட்டு இறந்தார். தகவல் இருந்த மல்லியக்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். ஜெயராமன் மற்றும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட குடும்பத் தகராறு காரணமாக அவர் தூக்கிட்டுக் கொண்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. ஆந்திராவின் அனகாப்பள்ளி மாவட்டம் குண்டுபாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயது பொடா பத்துல்லா சுரேஷ் 14 வயது சிறுமியை ஒருதலையாக காதலித்து தொந்தரவு கொடுத்ததால் கைதாகி சிறை சென்றார். ஜாமீனில் வெளியே வந்தவன் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை பலாத்காரம் செய்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பினார். போலீசார் அவனை தேடுகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி கிராமத்தில் ஊருக்குள் செல்ல முக்கிய சாலையில் 2 ஆண்டுகளாக தார் சாலை போடப்படவில்லை. குண்டம் குழியுமாக உள்ளது. சாலையில் மிகுந்த சிரமத்துடன் வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கம்பம் நகரில் உள்ள உழவர் சந்தைக்கு அதிகாலையில் சைக்கிளில் வந்து ஆய்வுப் பணி மேற்கொண்டார். கடை வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்து வளர்ச்சித் திட்ட பணிகளை விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக வாக்குறுதி அளித்துச் சென்றார்.
சேலம் மாவட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக 1.70 லட்சம் ரூபாய் மோசடி செய்த திருச்சி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மோசடி செய்ததாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ கலிங்கப்பட்டிக்கு சென்றார். விருதுநகர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக சாத்தூர் முக்குராந்தலில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாத்தூர் எம்எல்ஏ ரகுமான் உள்ளிட்ட கட்சித் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை கொழைத்தனமானது, கடும் கண்டனத்துக்கு உரியது என அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். சாமானிய தலித் முதல் தலைவர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை பீளமேட்டில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்தது. மதுரை எம்பி வெங்கடேசன், கவிஞர் பாலசுப்ரமணியம், எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட பல எழுத்தாளர்களும் கவிஞர்களும் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ராமநாதபுரம் பச்சையம்மன் கோவில் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உண்டியலில் இருந்த 50,000 ரூபாய் ரொக்கமும் 2 பவுன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றனர். வாழப்பாடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வி கூட் ரோடு பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் 1164 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட உயர்தர ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் நிலையத்தை விரைவில் திறக்க வலியுறுத்தி மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவியிடம் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தியேட்டர் கேன்டீனில் சிப்ஸ் சாப்பிட்ட சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக நகராட்சி கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது. தரமற்ற பொருட்கள் விற்றதாக நகராட்சி துப்புரவு அலுவலர் கேன்டீனுக்கு சீல் வைத்தார். கேசவேலு தெருவில் உள்ள மற்றொரு தியேட்டர் கேன்டீனில் காலாவதியான உணவுகளை பறிமுதல் செய்தனர். கேன்டீன்களுக்கு தலா 5,000 ரூபாயும் உணவு தயாரித்துக் கொடுக்கும் ரங்கநாதன் என்பவருக்கு 5,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். அசாம் மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் சுமார் 24 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசாமில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட இறப்புகளுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட வேண்டும் எனவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் புதுச்சேரி பிரீமியர் லீக் இணைந்து புதுச்சேரியில் T20 கிரிக்கெட் போட்டியை நடத்துகிறது. போட்டிகள் July 5 முதல் 23 வரை புதுச்சேரி சீச்சம் விளையாட்டு மைதானத்தில் நடக்க உள்ளது. இதில் 6 அணிகளைச் சேர்ந்த 120 வீரர்கள் பங்கேற்கின்றனர். அணிகளில் விளையாடும் வீரர்கள் ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர். ஒவ்வொரு வீரரும் குறைந்தபட்சம் 3 லட்சம் முதல் அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாய் வரை ஏலம் எடுக்கப்பட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை திருச்சியில் வழக்கறிஞர்கள் பேரணி நடைபெற உள்ளது. மாநிலம் முழுவதுமிருந்து 3,000-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொள்வார்கள் என திருச்சி வழக்கறிஞர் சங்க மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குடிபாலாவில் உள்ள 2 ATM மையங்களில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் கேஸ் கட்டரை வைத்து ATM இயந்திரங்களை கட் செய்து 24 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் CCTV காட்சிகளை வைத்து விசாரணையை தொடங்கினர். மோப்பநாய் மற்றும் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். வடமாநில கும்பலுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த தண்ணீர் லாரி மீது வேன் மோதியது. இதில் வேனில் பயணித்த 8 பேர் படுகாயமடைந்தனர். வாலாஜா காகிதக்கார தெருவைச் சேர்ந்தவர் பழனிராஜா சிவில் என்ஜினியர். கட்டிட பணிகளுக்காக சொந்தமாக லோட் வேனை வைத்திருந்தார். வேனை வீட்டின் அருகே நிறுத்தியிருந்தார். 5 தேதி இரவு வேனில் பூட்டு உடைக்கப்பட்டு 20,000 ரூபாய் மதிப்புள்ள பேட்டரிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். சேலம் மாவட்டம் சின்ன மணலையைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர் அங்கமுத்து ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தார். கடனாளியானதால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இது அதிர்ச்சி அளிக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாவதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கப் போகிறது என்ற கவலையும் அச்சமும் ஏற்படுகிறது என அன்புமணி தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் மக்கள் பயனடைவார்கள், அவர்களின் வாழ்க்கை எளிதாகும். இ கோர்ட், இ சிறை, இ வழக்கு அனைவருக்கும் உதவும். ராகுல் எதிர்கட்சி தலைவராக மாறியிருக்கலாம், ஆனால் அவருக்கு பார்லிமெண்ட் விதிகள் குறித்து தெரியவில்லை என மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தென்பறை கிராமத்தில் இலவச பயிற்சி மையம் உள்ளது. இந்த மையத்தின் மூலம் அரசு தேர்வெழுத இலவச பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது.
இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் வரும் 13ஆம் தேதி குரூப் 1 தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கு ஹால் டிக்கெட் வழங்கும் விழா பயிற்சி மையத்தில் நடந்தது. விழாவில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தியனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த சட்டநாதபுரம் கம்பன் நகரைச் சேர்ந்தவர் லட்சுமி அரசு பள்ளி ஆசிரியை. லட்சுமி வெளியூர் சென்றிருந்த நிலையில் நேற்று இவரது வீட்டின் முன்புற கதவை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவிலிருந்து 43 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். போலீசார் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து கரூரைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் மறைவு ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பு. தமிழகத்தில் 31 நாட்களில் 131 படுகொலைகள் நடைபெற்றுள்ளன. தேசிய கட்சி மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என சீமான் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் குட்டியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உதயன், வயது 64. இவர் இதே பகுதியைச் சேர்ந்த வாய்ப்பேச முடியாத 5 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார். கையும் களவுமாக பிடித்த ஊர் மக்கள் முதியவரை கலவை போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் முதியவரை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தர இருந்த தமிழக முதல்வரின் பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. நேற்று முதல் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். திருவொற்றியூரில் ரயில்வே மைதானத்தில் குப்பை மற்றும் கழிவுகளை கொட்டியதால் அப்பகுதி இளைஞர்கள் கிரிக்கெட் உடையுடன் பேட் பாலுடன் விளையாட்டு மைதானம் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த திருவொற்றியூர் போலீசார் இளைஞர்களிடம் சமரசம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூரைச் சேர்ந்தவர் பாமக பிரமுகர் சங்கர் என்ற சிவசங்கரன். வன்னியர் சங்க தலைவரான இவர் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது டூவீலரில் வந்த மர்ம கும்பல் சிவசங்கரை கொலை செய்து தப்பியது. கொலையில் தொடர்புடைய 5 பேரை கடலூர் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோவிலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா சாமி தரிசனம் செய்தார். தமிழகம் முழுவதும் கூலிப்படையினர் சுதந்திரமாக சுற்றி வருகின்றனர். இதை பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அவரது கட்டுப்பாட்டில் அரசு மற்றும் கட்சி இல்லை என ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்ஸ் பார்லிமெண்ட்டுக்கான முதல் சுற்று தேர்தலுக்கான முதற்கட்ட ஓட்டுப்பதிவு புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி நடந்தது. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்தனர். முதல் சுற்று தேர்தலில் 15 அரசியல் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் சோசியலிஸ்ட் கட்சி வேட்பாளர் பஜோட் பிராங்க் 542 ஓட்டுகள் பெற்றிருந்தார். இந்த தேர்தலில் 12 விழுக்காடு ஓட்டுகள் பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த 2 பேரிடையே போட்டி நிலவியது. இதற்கான 2ஆம் சுற்று ஓட்டுப்பதிவு புதுச்சேரியில் இன்று நடந்தது. சிதம்பரம் கடவாச்சேரி பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பள்ளி ஆசிரியையின் செயினை டூவீலரில் வந்த இருவர் சில நாட்களுக்கு முன் அறுத்து தப்பினர். போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து இதனை செய்தது திருவாரூர் மாவட்டம் கோகுலேஷ் மற்றும் நீடாமங்கலம் நிதிஷ்குமார் என கண்டுபிடித்தனர். அவர்களை அண்ணாமலை நகர் போலீசார் கைது செய்தனர். கொடைக்கானல் ஏரிச்சாலை பகுதியில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் விக்னேஷிடமிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனைக்காக வைத்திருந்தது தெரிய வந்தது. போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மூங்கில்பட்டு தண்டராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி திமுகவினர் தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக தலைமை குழு உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். புதுச்சேரி அடுத்த கூனிச்சம்பட்டு அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடந்தது. முகாமில் கலெக்டர் குலோத்துங்கன் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் சான்றிதழ் மற்றும் வங்கிகள் மூலம் மகளிர் சுய உதவிக் குழுவிற்கான கடன் உதவிகளை வழங்கினார். குடியாத்தம் பகுதியில் விவசாய நிலத்திற்கு வந்த மயிலை நாய்கள் துரத்தியது. அப்பகுதி மக்கள் நாயை விரட்டி மயிலை மீட்டனர். பின் மயிலை வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கோட்டைமேடு விவேகானந்தா பள்ளி அருகில் வசிப்பவர் வினோத். இவர் தனது டூவீலரை வீட்டின் முன் நிறுத்தியிருந்தார். மறுநாள் காலை பார்த்தபோது டூவீலரை காணவில்லை. வில்லியனூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து டூவீலரை திருடிச் சென்ற 2 வாலிபர்களை தேடி வருகின்றனர். வங்கதேசத்தில் சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. முக்கிய ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றங்கரையோரங்களில் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆட்சிப்பட்டியில் ICSE பள்ளிகளுக்கான மாநில இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 31 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்று விளையாடி அசத்தினர்.
ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 3000 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கியதுடன் அவர்கள் பிடித்து வைத்திருந்த விலை உயர்ந்த மீன்களை பறிமுதல் செய்தனர். பல 1000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். காஞ்சிபுரம் வழக்கதீஸ்வரர் மற்றும் பராசரேசர் கோவிலில் ஆணி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நடந்த TNPL கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் மற்றும் மதுரை அணி வெற்றி பெற்றது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி ஸ்ரீ ருத்ர மகாகாளி கோயில் குடமுழுக்க விழா விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ருத்ர மகாகாளிக்கு புனித கலச நீரை ஊற்றி பஞ்ச கற்பூர ஆரதி காண்பிக்கப்பட்டது. திரளான மக்கள் கலந்து கொண்டனர். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக பயணத்தை தொடங்கி பிறகு கதாநாயகனாக வலம் வருபவர் மாஸ்டர் மகேந்திரன் இப்போது ரஜினி நடிக்கும் கூலி படத்தில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் ஆக்ஷன் படமாக தயாராகும் கூலி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மகேந்திரன் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு பள்ளி ஹாக்கி லீக் சார்பில் திருச்சி மாவட்ட அளவிலான பள்ளி மாணாக்கர்களுக்கான ஹாக்கி லீக் போட்டிகள் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கம் செயற்கை இழை மைதானத்தில் தொடங்கியது. லீக் போட்டியில் அதிக புள்ளிகளை பெறும் அணிக்கு கோப்பை வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் குடிமல்லூர் கிராமம் தலைமேட்டு அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. கலசத்தின் மீது ஊற்றப்பட்ட புனித நீரை கீழே இருந்த பக்தர்கள் மீது தெளித்தபோது கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவாரூரில் தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி சார்பில் வாசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடந்த 17 மாணவர்களுக்கான ஹாக்கி லீக் போட்டியில் வாசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அணி முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. முதலிடம் பிடித்த அணி மண்டல அளவில் நடக்கும் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கோட்டை முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி வருடாந்திர பூர்த்தி சிறப்பு யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. செங்கானத்தம் பகவதி சித்தர் தலைமையில் நடந்த சிறப்பு யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. சாமியை காண வரிசையில் நின்ற பக்தர்கள் கோடை வெயிலை தாங்க முடியாமல் விசிறியை வைத்து வீசியவாறு சென்றனர். உத்திரமேரூரில் 1100 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஏலவார்குழலி உடனுறை வாசீஸ்வர சுவாமி சிவன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. யாக பூஜைகள் முடிந்து சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனிதநீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் உள்ள பழமையான வைகுண்ட வாச பெருமாள் கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவின் போது வானில் கருடன் வலம் வந்ததால் பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த இரும்பு கிராமத்தில் உள்ள தேவிஸ்ரீ எல்லையம்மன் சாமி கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை பூஜைக்கு பின் சிவாச்சாரியார்கள் கோவில் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 136 ஆண்டு அக்னி வசந்த மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் நடன கலைஞர்கள் துரியோதனன் படுகளம் நிகழ்வை நடத்தினர். இதனை அப்பகுதி மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். 2வது முறையாக மத்திய அமைச்சர் பதவி கிடைத்ததால் மொட்டையடித்து வேண்டுதலை நிறைவேற்றியதாக தெரிவித்தார். சென்னை தண்டையார்பேட்டை நெடுஞ்செடியன் நகர் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடந்தது. பெண் பக்தர்கள் மஞ்சளாடை அணிந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்து அம்மனை 1000 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவில் ஆஷாட நவராத்திரி விழா நடந்து வருகிறது. 3வது நாள் விழாவான இன்று அம்மனுக்கு குங்கும அலங்காரம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சுபமுகூர்த்த நாள் என்பதால் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். மலைக்கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் நின்று சாமி தரிசனம் செய்தனர். அடிவாரத்தில் போக்குவரத்து பாதித்தது. மலையாளத்தில் 2019 வெளியான ஒரு அடார் லவ் படத்தில் நடித்த பிரியா பிரகாஷ் வாரியர் தற்போது பிஸியான நடிகையாகிவிட்டார். அந்த படத்தில் மற்றொரு நாயகியான நூரின் ஷெரீப்,
கடந்த ஆண்டு திருமணம் செய்து நடிப்புக்கு குட் பை சொல்லிவிட்டார். தற்போது கதை இயக்கத்தில் கவனத்தை திருப்பியுள்ள நூரின் ஷெரீப் நடிகர் திலீப் நடிக்கும் பாபா பா படத்தில் கதாசிரியராக உருவெடுத்துள்ளார். இயக்குநருடன் சேர்ந்து இவரும் நடிகர் பஹீம் ஜாஃபர் ஆகியோரும் அந்த படத்தின் கதையை எழுதியுள்ளனர். பிரபாஸ் தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமல் உள்ளிட்டோர் நடித்த நாகஸ்வின் இயக்கிய படம் கல்கி 2898 AD. இப்படத்தில் பிரபாஸ் வரும் காட்சிகள் குறைவாகவும் அமிதாப் வரும் காட்சிகளே அதிகம் இருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர். இதுபற்றி இயக்குநர் நாகஸ்வின் இரண்டாம் பாகத்தில் பிரபாஸுக்கு அதிக காட்சிகள் இருக்கும், முதல் பாகத்தில் கதையையும் கதாபாத்திரங்களையும் அறிமுகப்படுத்தவே சரியாக இருந்தது. முதல் பாகத்தில் 40% கதை இடம்பெற்றிருந்தது, மீதமுள்ள 60% கதை அடுத்த பாகத்தில் இருக்கும் என்றார். நடிகர் தனுஷ் போயஸ் கார்டனில் வீடு கட்டி கடந்த ஆண்டு குடியேறினார். இந்த நிலையில் தான் இயக்கி நடித்துள்ள ராயன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய தனுஷ், ரஜினியின் வீட்டை பார்க்க வேண்டும் என்று சிறுவயதிலிருந்தே போயஸ் கார்டனில் சின்னதாக ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டேன். என் 16 வயதில் வெளியான துள்ளுவதோ இளமை படம் ஹிட் ஆகவில்லை எனில் காணாமல் போயிருப்பேன். அதன் பிறகு என் 20 வருட உழைப்பிற்கு கிடைத்த பரிசுதான் இந்த போயஸ் கார்டன் வீடு என்றார். ஜோக்கர், குக்கு, ஜப்பான் போன்ற படங்களை இயக்கிய ராஜு முருகன் அடுத்ததாக சசிகுமாரை நாயகனாக வைத்து படம் இயக்க உள்ளார். இப்படத்தில் கன்னட நடிகை சைத்ரா அச்சார் நாயகியாக நடிக்கிறார். சீன் ரோல்டன் இசையமைக்கும் இப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகளை ராஜு முருகன் துவக்கியுள்ளார். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. வேட்டையன் படத்தை அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் நடிகர் ரஜினி. இதில் நடிகைகள் ஸ்ருதி ஹாசன், ரெபா மோனிகா உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். இவர்களுடன் மாஸ்டர் மகேந்திரனும் இணைந்துள்ளார். இவர் 2021 லோகேஷ் கனகராஜ் இயக்கிய மாஸ்டர் படத்தில் சிறுவயது விஜய் சேதுபதியாக நடித்திருந்தார். சக்கர் இயக்கத்தில் கமல், சித்தார்த், எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்டோர் நடித்த இந்தியன் 2 படம் ஜூலை 12 வெளியாகிறது. இந்தியன் 3 படம் அடுத்த ஆண்டு வெளியாகிறது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய சித்தார்த், என்னிடம் இந்தியன் 2, இந்தியன் 3 எது பிடிக்கும் என கேட்டால் இந்தியன் 4 தான் பிடிக்கும் என்பேன். இந்த படங்களின் ருசியை காண்பித்து விட்டனர். அதனால் இந்தியன் 4 படத்திலும் நான் இருப்பேன். அந்த ருசியையும் சீக்கிரம் காண்பித்து விடுங்கள், சந்தோஷமாக இருக்கும் என்றார். நடிகர் பரத் நடிப்பில் 2018 வெளியான படம் காளிதாஸ். ஸ்ரீ செந்தில் இயக்கியிருந்த இந்த படத்தில் பரத் கொலையை துப்பறியும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருந்தார். வித்தியாசமான கதைக்களத்தில் உருவான இந்த படம் பரத்துக்கு ஓரளவு வெற்றியை தேடித்தந்தது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் 2 ஆம் பாகம் உருவாகிறது. முதல் பாகத்தில் விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருந்த நிலையில் 2 ஆம் பாகத்திற்கு சாம்சிஎஸ் இசையமைக்கிறார். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இதே படத்திலும் தொடர்கிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகவதி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. மூலவர் பகவதி அம்மனுக்கு விபூதி, மஞ்சள், குங்குமம் உள்பட 21 வகையான அபிஷேகமும் ஆராதனை பூஜைகளும் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இயக்குனர் பூபால கணேசன் இயக்கத்தில் நடிகர் யோகி பாபு கதாநாயகனாக நடிக்கும் கான்ஸ்டபிள் கந்தன் படத்திற்கான படப்பூஜை நடந்தது. பூஜைக்கு பிறகு நடிகர் யோகி பாபு கோவிலுக்கு சென்று அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வழிபட்டார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றினர். பிரம்மோற்சவ விழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. அருணாச்சலேஸ்வரர் சமேத உண்ணாமலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முகூர்த்த கால் நடும்விழா விமரிசையாக நடந்தது. பால், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பின்னர் முகூர்த்த கால் நடப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.